துணையாய் வருவேன் இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நீரைவாய் மேல் பொழிந்தருள்வே வாரும் வாருமே எமில் நீரைவாய் வாருமே வாரும் வாருமே வாருமே புனித நான் தூசியிலும் தூசி திரும்பிலும் துறும்பு அன்று உமது இறைவாக்கினர்களை பண்படுத்தி பயன்படுத்தியது போல இன்று உமது வார்த்தையைப் பகிர என்னை முழுமையாய் பயன்படுத்தும் இறையேசுவில் சிவில் அருளின் காலம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறை இன்று நாம் சிறப்புகின்றோம் சோதனையோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் அதை சாதனையாக மாற்ற இயேசு என்று நம்மை அழைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே பேராயர் ஆஸ்கர் ருமாரியோ அழகாக கூறியிருக்கின்றார் தூற்றுதலும் துன்புறுதலும் உச்சத்தில் இருந்தாலும் துயரங்கள் என் நெஞ்சை இருளில் வாட்டினாலும் போற்றுதற்குரிய என் நண்பர் இயேசுவோடு உள்ள நெருக்கம் உலக இன்பங்கள் அனைத்தும் ஒன்று கூடினாலும் தர முடியாத உயர்ந்த ஆறுதலை தருகிறது என்று சொல்லுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை என்பது ஒரு போர் காயமில்லாத போர் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா வாழ்க்கை என்பது ஒரு கடல் அலையில்லாத கடல் எங்கனா இருக்கா வாழ்க்கை என்பது ஒரு வேள்வி தீயில்லாத வேள்வி உண்டா அன்பார்ந்தவர்களே கடலுக்கு கடல் அலை புயல் ஒரு சோதனை வயலுக்கு பெரும் வெள்ளம் ஒரு சோதனை பறவைக்கோ வலை ஒரு சோதனை மடியாத விதையால் வளர்ச்சி இல்லை போராடாத சோதனையால் வெற்றி இல்லை கடவுளோடு இணையாதிருந்தால் வாழ்வில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சோதனை என்பது இயல்பு என்று எடுத்துரைக்கப்படுகிறது இன்றைய வாசகங்கள் இபிரே ராகமும் நாலு பதினைந்து சொல்லுவது போல இயேசுவோ பாவமற்றவர் இருந்தாலும் மனிதரைப் போல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று சொல்லுகின்றார் ஷேக்ஸ்பியர் அழகாக ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாருங்க சோதனை என்பது வேறு வீழ்த்தப்படுவது என்பது வேறு இரண்டும் ஒன்றல்ல இரண்டும் வெவ்வேறு என்று சொல்லுகின்றார்கள் சோதனை என்பது சாதனை படைக்கதற்காகவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் வாழ்க ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்காருங்க மனிதனுக்கு துன்பங்கள் இல்லாது இருக்கலாம் ஆனால் சோதனை இல்லாது இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார் ஆமன் பார்ந்தவர்களே இன்று சோதனையும் வேதனையும் சாதனையாக மாற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் இந்த தவக்காலத்தோட முதல் வாரத்தில் அழகா நமக்கு சொல்லப்படுகிறது ஆண்டவரும் சோதிக்கப்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே தொடக்கத்திலிருந்து மக்கள் இந்த சோதனையிலே ஒவ்வொரு முறையும் விழுந்து விடுகின்றார்கள் இதை பலவாறு சொல்லலாம் சிலர் சோதனையை ஒரு கண்காட்டி வித்தை போல அதிலே விழுந்து விடுகின்றார்கள் உதாரணத்திற்கு தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரத்திலே வாசித்தார்கள் என்றால் ஆதாம் ஏவாளின் வாழ்க்கைகளை ஒரு மரத்தை வைத்து அந்த மரத்தில் இருக்கின்ற கனியை வைத்து சோதனை ஏற்படுகிறது நல்லது கெட்டது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை தூண்டப்படுகிறது அந்த ஆசையை ஏற்றுக்கிட்ட உடனே நானும் கடவுளை போல மாறணுமே அப்படின்ற எண்ணத்தில் அவர்கள் வீழ்ந்து விடுகின்றார்கள் இது வீழ்ச்சியில் ஒரு சோதனை மேலும் நாம் அழகாக வாசித்தோம் என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் சோதிக்கப்படாமல் இல்லைங்க ஏனென்றால் ஆதி ஆகமத்திலே ஆதி பெற்றோர் சோதிக்கப்படுகின்றார்கள் அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக ஆண்டவர் மோசை அனுப்புகின்றார் விடுதலை பயணம் பதினைந்தாம் அதிகாரத்திலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வாசிக்கலாம் சென்று அவர்களை முழுமையாக பாதுகாத்து விடுதலை அளித்து கொண்டு வருகின்றார் ஆனால் இந்த மக்களோட யதார்த்தத்தையும் இவங்களோட எண்ணங்களையும் பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த கடவுள் நம்மளை கூப்பிட்டு வந்து பாலை எண்ணத்தில் விட்டார் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு முணு முணுக்கிறாங்க அங்கே பல விதையான சோதனைகள் வருது ஆனால் அதில் வீழ்ந்து போகிறாங்க கடவுளை முழுசுதான் நம்புறதில்ல எங்களுக்கு கறி வேணும் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி சண்டை போடுறாங்களே தவிர ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்தாரே அப்படின்ற எண்ணத்தை அவங்க மறந்து விடுகிறாங்க இவ்வாறாக இவர்கள் சோதனையில் வீழ்ந்து விடுகின்றார்கள் இன்னும் சில உதாரணங்களை நாம் தொடர்ந்து சென்று பார்த்தோம் என்றால் தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே வாசித்தோம் என்றால் ஆபிரகாம் சோதிக்கப்படுகின்றார் எவ்வளவு கஷ்டப்பட்டு முதிர்ந்த வயதில் ஒரு பிள்ளையை கொடுக்குற கடவுள் அதே பிள்ளைய பலியா கேட்கிறார் ஆனா கடவுள் கொடுத்ததை திரும்பி அவருக்கே கொடுத்திரு சொல்லிட்டு தம் மகனை பலி கொடுக்க முன்னாடி போயிறார் ஆபிரகாம் ஆனா ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வாதத்தை தருகின்றார் என் பையன் மேல கை வைக்காத அப்படின்னு சொல்கிறார் இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த சோதனையில ஆபிரகாம் வென்று விடுகின்றார் ஆண்டவரை நம்புவதா மேலும் யோபு புத்தகம் ஒன்று பன்னிரெண்டிலே வாசித்தவர் என்றால் யோபு நல்லவர் எல்லா வசதியும் இருக்குது நீ அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துற உன்னை பழித்துறை துறான்னு சொல்லி சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் ஒருபோதும் என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான் அதே மாதிரி தாங்க யோபுவும் பலவிதமான சோதனைகள் வீழ்ந்தாலும் கடவுளை விட்டு ஒருபோதும் பிரிந்ததில்லை ஆண்டவர் தானே கொடுத்தாரு ஆண்டவரே எடுத்துக்கிட்டாரு பிறந்த மேனியா வந்தேன் ஆண்டவர்கிட்டக்கே திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான நம்பிக்கையோளை கட்டிய மனைவியும் உன் கடவுளை நீ தூற்றிவிட்டு இறந்து போ என்று கூறுகின்றார் ஆனாலும் அந்த சோதனையில் என் இறைவன் நிச்சயமனை காப்பார் என்ற நம்பிக்கையே வெற்றி பெற்று பலவிதமான ஆசீர்வாதத்தை பெறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே இன்று நற்செய்திலே ஆண்டவரும் மூன்று முறை சோதிக்கப்படுகின்றார் என்ன அழகா சாத்த ஆண்டவரை சோதிக்கிறான் கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றான் ஆனா அவர் மறுத்தர்றாரு ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இறைவார்த்தை வைத்தே தாத்தான் சோதிக்கின்றான் ஆனால் அனைத்து முறையும் ஆண்டவர் அதே இறைவார்த்தையை வைத்து வெற்றியை காணுகின்றார் ஏனென்றால் வாழ்வில் இறைவார்த்தை தான் நம்மை தேற்றுகின்றது இது இந்த அருளின் காலத்தால நீங்கள் உங்களை புடமிடப் போகிறீர்கள் சோதனையை சாதனையாக மாற்றப் போகிறீர்கள் வேதனையை சாதனையாக மாற்றப் போகிறீர்கள் எனவே இதை உணர்ந்து கொள்ள வாழ உங்களை இறைவன் அழைக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அழகாக சொல்லப்படுகிறது தத்துவில் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் தனது தீய பழக்கத்திலிருந்து வேறுபட வேண்டும் மாற்றம் காண வேண்டும் என்றால் இருபத்தி ஒரு நாட்கள் தேவை என்று கூறுகின்றார்கள் இந்த இருபத்தொரு நாட்களில் அவன் எல்லாத்தையும் மாற்றி ஒரு முழு மனிதனாக மாற முடியும்னு சொல்லப்படுகிறது நமக்கு குறைஞ்சது நாற்பது நாள் ஒரு மிகப்பெரிய திருவிழா தாங்க இந்த அருளின் காலம் இந்த நாற்பது நாளில் நாம் எல்லா சோதனையும் சாதனையாக மாற்றி நம்மையும் ஒரு புது மனிதனாக உருக்கொடுக்க முடியும் எனவே அதை உணர்ந்து கொண்டு இதோ இந்த அருளின் காலத்தில் உங்களையை நீங்கள் புடமிடத்தான் இறைவன் அழைக்கின்றார் உங்களை முழுமையாக புடமிட்டு நீங்கள் முழுமையாக ஆசிர்வாதத்தை பெறவும் இறைவார்த்தை ஏற்றி கொண்டு வாழவும் தான் இறைவன் ஒரு அனுபவத்தை தருகின்றார் அதை உணர்ந்து செயல்பட இறைவன் இன்று நம்மை அழைக்கின்றார் அதற்கு செவிம் எடுத்து வாழ உங்களை நான் அழைக்கின்றேன் ஆன்புக்குரியவர்களே பிறப்பின் வருவது யாதென்று இறைவனிடம் கேட்கின்ற பொழுது பிறந்து என்று சொன்னார் என்று தத்துவள்ள அறிஞர் கூறுகின்றான் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான் என்றான் மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தார் என்று சொல்லப்படுகிறது பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பாரென இறைவன் பணித்தார் என்று சொல்லுகின்றார்கள் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பார் சொல்லப்பட்டது இறப்பின் பின்னால் என்ன நடக்கும் என்று கேட்டேன் இறந்து பார் என்று சொல்லப்படுகிறது இப்படி பலவிதமான அனுபவத்தை அனுபவித்தேன் வாழ்வில் ஆனால் இறுதியில் நானே உனது அனுபவம் என்று இறைவன் கூறுகின்றார் ஆம் அன்பு கூறியவர்களே நமது வாழ்வின் சோதனையும் வேதனையும் சாதனையாக மாற்றுவது நமது வாழ்வின் அனுபவம் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த வாழ்வின் அனுபவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இறையாசிரை உங்கள் வாழ்விலே முழுமையாக தணிவு கொள்ளுங்கள் அன்பும் அருளும் அருமும் உங்களோடு என்றும் பயணிப்பதாக